ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய வசூல் சாதனையை தியேட்டர் உரிமையாளர்கள் அவங்க மகிழ்ச்சியின் விளிம்பில் போயிட்டு அவங்க பேட்டி கொடுத்த அந்த அற்புத பேட்டி இதோ உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி தியேட்டரி உரிமையாளர்களை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஏன்னா ரோகிணி தியேட்டரி, அதுக்கப்புறம் நம்ம காசி தியேட்டரி, அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். பார்க்கலனா போயிட்டு கீழே வீடியோ இருக்குது, லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவருடைய இந்த பதிவு எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/8/1992 வந்திருக்குங்க. அப்போ அண்ணாமலை படம் எப்படி இருக்குதுன்னா அவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். திரையிடும் படங்கள் எல்லாம் மாமாங்க கூட்டம் கூடுகிறது. அதாவது கும்பகோணத்து வாசு அப்படின்னு அந்த ஏசி தியேட்டரில் அந்த உரிமையாளர், அவர் பேர் என்ன, கார்த்திகேயன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வசூல் மழை பொழியும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு புகழ் மாலை சூட்டு இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்ம தலைவருடைய படங்கள் அண்ணாமலை வந்து எப்படிலாம் ஓடுது அப்படின்னு அந்த இதில் சொல்லியிருக்காரு. இதுவரை வெளிவந்த படங்களில் இதுவே இமாலய வெற்றி அப்படின்னும், அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலையை பாராட்ட பெற்ற திரைப்படம். அதாவது தொடர்ந்து வந்து ஒரு 230 காட்சிகள், அரங்கம் நிறைந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்றுமே திரை உலகில் நம்பர் 1 என மீண்டும் நிரூபித்து விட்டார். அதாவது 62 நாட்களாகவே ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்தமாரி ஒரு தியேட்டர் உரிமையாளர் யாராவது இந்தமாரி ஒரு பத்திரிகைக்கு எந்த நடிகருக்காக சொல்லி இல்லை இந்தமாரி இன்டர்வியூவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்துருக்க முடியாது. அந்த மேஜிக் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன் அண்ட் ஒன்லி. அப்படி இந்த அண்ணாமலை படத்தை பார்த்தீங்கன்னா 22 தியேட்டர்களில் 100 நாளுக்கு மேலே ஓடிச்சிங்க. அப்புறம் 175 நாள் வெள்ளி விழா கொண்டாடியது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் நிறைய சாதனைகளை படைச்சது அந்த அண்ணாமலை படம். இன்றைக்கும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எல்லாருமே கொண்டாடினாங்க. ஏன்னா இது பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதாவது அந்த சவால் விடத்தும் சரி, அந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்றதையும் இந்த படத்தில் அருமையாக பதிச்சிருப்பாங்க நம்ம சுரேஷ் கிருஷ்ணா. சூப்பர் ஸ்டாருடைய அருமையான நடிப்பை இதை கலக்கியிருப்பார். குஷ்பு அவர்களும் அருமையாக நடிச்சிருப்பாங்க. எல்லோரும் இந்த படத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி பார்த்தாங்க அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க. அடுத்தது இதே கும்பகோணம் வாசு தியேட்டரில் கார்த்திகேயன் இன்னொரு அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்கள், இதோ நினச்சிருக்கேன். கும்பகோணம் திரையரங்கில் ஒரு மகாமகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த படமும் இந்த வசூலை அருகாமையில் கூட வரவில்லை அப்படின்னு அதே கார்த்திகேயன் அதே வாசு தியேட்டரு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. இதை நினச்சிருக்க பாருங்கள். இந்தமாரி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளியிட்ட இந்தமாரி எந்த ஒரு நடிகருக்கும் நடந்திருக்காது. திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இது வந்து தலைவருடைய மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எந்தெந்த தியேட்டரில் எவ்வளோ நாள் ஓடிச்சு அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு நீண்ட பதிவாக போயிடும். இருந்தாலும் இப்போ இருக்கிற இளவட்டங்களுக்கு இதெல்லாம் தெரியாமே போய் போகுது. அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இளவட்டங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம். தலைவருடைய அருமை பெருமை என்னவென்று இதெல்லாம் மற்ற நடிகர்களுக்கு கனவுல கூட எட்டாத ஒரு விஷயம் அப்படின்றத புரியும். சிவாஜி படம் 175 நாள் 4 தியேட்டரில் ஓடி இருக்குங்க. சென்னையில் பால அபிராமி நூன் ஷோ மட்டும், காஞ்சிபுரத்தில் பாபு அப்படின்ற தியேட்டரில் 4 ஷோ ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் ராக்கி காம்ப்ளெக்ஸில் 4 ஷோ ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் பிவிஆர் காம்ப்ளெக்ஸில் 2 ஷோ ஓட்டியிருக்காங்க. இது தாங்க நம்ம தலைவருடைய மேஜிக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 நாளில் வந்து 16 தியேட்டர்ஸில் வெளியில் ஓடிருக்குங்க. மலேசியாவில் 6 தியேட்டரில் ஓடிருக்கு. சிங்கப்பூரில் 2 தியேட்டரில் 100 நாளுக்கு மேலே, அதாவது 143 நாள் ஓடிருக்குங்க. யுஎஸ்ஏவில் அது வந்து சிட்டில் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உமனில், அப்புறம் மஸ்கட்டில், ரூபி சினிமாவில், சவுத் ஆப்பிரிக்காவில் 2 தியேட்டரில், கனடாவில் 2 தியேட்டரில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் கொலம்போ அண்டு சஃபேனா அந்த ரெண்டு இடத்துல. அதுக்கப்புறம் மொத்தம் 100 நாள் ஓடிய திரையரங்கு எத்தனை பார்த்திங்கன்னா 121 திரையரங்கில் 100 நாள் ஓடி இருக்குங்க. தமிழில் மட்டும் 108 தியேட்டரில் 100 நாள் ஓடி இருக்கு. தெலுங்கில், ஆந்திராவில் 13 திரையரங்கில் 100 நாள் மேலே ஓடி இருக்குங்க.
அவுட்டரில் அதாவது வெளிநாடுகளில் 16 தேட்டர்கள் ஓடி இருக்கு. டோட்டலாக நம்ம தலைவருடைய படம் பார்த்திங்கன்னா மரண மாஸ் காட்டியிருக்கு சிவாஜி. அது மட்டும் இல்லாங்க, 50 நாள் எத்தனை தேட்டரில் ஓடிருக்கு தெரியுங்களா, 800 தேட்டரில் ஓடிருக்குங்க. இந்த ஒரு சாதனையை யாராலையும் கனவுல கூட நினைக்க முடியாதுங்க. அப்படி ஒரு சாதனை நம்ம தலைவர் 50 நாள் 800 தேட்டரில் ஓடிருக்கு வேர்ல்டு வைடு. அப்படி எனக்குள்ள எவ்வளோ ஒரு மரண மாஸ். அது மட்டும் இல்லாங்க, லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க, அது எல்லாத்தையும் நான் நினச்சிருக்கேன். அதாவது சென்னையில் வந்து சத்தியம் காம்ப்ளெக்ஸில் 125 நாள் ஓடிருக்கு, தேவி காம்ப்ளெக்ஸில் 125 நாள் ஓடிருக்கு, ஆல்பர்ட் காம்ப்ளெக்ஸில் 125 நாள் ஓடிருக்கு, அபிராமி காம்ப்ளெக்ஸில் 175 நாள் ஓடிருக்கு சென்னையில், அப்புறம் சென்னையில் ஐநக்ஸில் 125 நாள் ஓடிருக்கு, அப்புறம் ராக்கி இது வந்து அம்பத்தூர் 175 நாள் ஓடிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொன்னேரி வெற்றிவேல் சக்திவேல் காம்ப்ளெக்ஸில் 140 நாள் ஓடிருக்கு, பாபு காம்ப்ளெக்ஸில் 171 நாள் ஓடிருக்கு, வேலூர் 146 நாள் ஓடிருக்கு, ஆம்பூர் ராமு தேட்டரில் 146 நாள் ஓடிருக்கு, மதுரை நடனா அந்த தேட்டரில் 150 நாள் ஓடிருக்கு, திருச்சி ரம்பா 133 நாள் ஓடிருக்கு, தஞ்சை அருள் தேட்டரில் 137 நாள் ஓடிருக்கு, சேலம் ஏஆர்ஆர்கே 133 நாள் ஓடிருக்குங்க, நெல்லை பிவிடி தேட்டரில் 152 நாள் ஓடிருக்கு, நாகை சக்கரவர்த்தி காம்ப்ளெக்ஸில் 133 நாள் ஓடிருக்கு, பெங்களூரில் நட்ராஜ் தேட்டரில் 125 நாள் ஓடிருக்கு, பெங்களூரில் பிவிஆர் காம்ப்ளெக்ஸில் 175 நாள் ஓடிருக்கு, அருப்புக்கோட்டையில் மகாராணி காம்ப்ளெக்ஸில் 135 நாள் ஓடி, சிவாஜி படம் அதாவது 100 நாள் ஓடுறதுக்கு முன்னாடியே வெளியெடுத்துட்டாங்க, அதாவது 90 நாட்கள் அதுமாரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூரில் ஈஸ்வரி தேட்டரில் 91 நாள் ஓடி இருக்குங்க, அப்புறம் நெய்வேலியில் ஸ்ரீதனி ரத்னா அந்த தேட்டரில் 91 நாள் ஓடி இருக்கு, பழனியில் வள்ளுவர் தேட்டரில் 91 நாள் இருக்கு, போடியில் வெற்றி தேட்டரில் 98 நாள் ஓடி இருக்கு, கம்பம் யுவராஜ் தேட்டரில் 98 நாள் ஓடி இருக்கு, சிவகாசியில் பழனி ஆண்டவர் தேட்டரில் 91 நாள் ஓடி, மானாமதுரையில் ஸ்ரீனியப்பா 91 நாள் ஓடி இருக்கு, மேலூரில் கணேஷ் 91 நாள் ஓடி இருக்கு, தேனியில் சுந்தரம் 98 நாள் ஓடி இருக்கு, விருதுநகரில் ராஜலட்சுமி 91 நாள் ஓடி இருக்கு, ராம்நாட்டில் ரமேஷ் தேட்டரில் 91 நாள் ஓடி இருக்கு, அப்புறம் இருச்சங்கோடு மலர் அரசன் 91 நாள் ஓடி இருக்கு, எடப்பாடியில் தேவி தேட்டரில் 98 நாள் ஓடி இருக்கு, அப்புறம் மேட்டூரில் எம்டிசி 98 நாள் ஓடிருக்கு. இது தாங்க நம்ம தலைவருடைய அந்த மேஜிக். இன்றைக்கி தலைவருடைய படம் அதிகமாக ஓடிய படம், அதிகமாக வசூல் எடுத்த படம்னா தலைவர்கிட்ட தாங்க இருக்குது, யாராலையும் அதை முறியடிக்க முடியல. இப்போ கனவு அதுவாகிடுச்சேன்னா இப்போ வர காலகட்டங்களில் 3 நாள் ஓடுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் பேசி முடிக்கவே மூச்சு வாங்குது. பார்த்தீங்களா எவ்வளோ தெருக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற இளவட்டங்கள் இவருக்கு புரியாமல் இவரை பற்றி எல்லாமே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாமா ட்ராக்கர்ஸ் வந்து பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த நீண்ட நெடிய பதிவாக இருந்தாலும் இல்லை, அதுக்காக நான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்தமாரி பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் 3 ஆப்ஷன் கேட்குங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.